हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। इनके नाम वेंडका पुली कोलंबु सैला। अदुक्कु मुदल्ल ओरु वानिलैल एण्णै ऊत्ती वेंडक्कावै वरुत्तु एडुत्तुक्कणुम। वेंडक्कावै मुदल्ल नल्ला वाश् पण्णिट्टु तुडच्चि वच्चि कट् पण्णणुम। अप्पदान अदु ओट्टाम इरुक्कुम। सो फर्स्ट एण्णैल वेदिक्किक्कलाम्। ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெண்டைக்காய் ஃப்ரை ஆனதும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ அதே வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம், ரெண்டு வெங்காயத்தை அதை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் தக்காளி போட்டுக்கலாம். நான் 4 தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் தேவையானாலும், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் தேவையானாலும், உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே வதக்கிடணும். வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். வெங்காயம் நல்லா, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் நான் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புக்கு, வெண்டைக்காய்க்கு. இப்போது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கங்க. புளி ஒரு எலுமிச்சை பழங்காத்துறதுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் வெண்டைக்காவை போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வெண்டைக்காய் மசாலாவோட கிரேவி ஆகணும். ஸோ நல்லா கிரேவி ஆனதும் பாருங்கள், நல்லா கொச்சிடுச்சு குழம்பு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி டு சர்வ். வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. தேங்க்யூ.